உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாலா டைரக்ஷன்ல சியான் விக்ரம் அவர்களுடைய மகனாகிய துருவ் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிற முதல் படம் தான் வர்மா. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆகி ஃபேமஸ் ஆன அர்ஜுன் ரெட்டி படத்துடைய ரீமேக் தாங்க இந்த வர்மா. ஸோ விஜய் தேவகொண்ட ரோலை பார்த்தீங்கன்னா நம்ம துருவ் விக்ரம் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணார். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாலா அவர்கள் தான் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இப்போது இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் வந்திருக்கு. இந்த அர்ஜுன் ரெட்டி படத்துடைய ரீமேக் ஆகிய வர்மா படத்தை பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பட் அந்த படத்துக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகத்தில் இருந்தாங்க. ஸோ எதனால் இந்த படத்தில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, எதனால் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்துச்சுங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த வர்மா படத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் கூட ரிலீஸ் ஆகி படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இப்போது இந்த வர்மா இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ரீமேக்கை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்த இந்த சியான் விக்ரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், புது டேரக்டரை வச்சு இந்த அர்ஜுன் ரெட்டி படத்துக்கான ரீமேக்கான வர்மா படத்தை புது டேரக்டரை வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காங்களாமா. ஸோ வர்மா படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுச்சு, மறுபடியும் ஒரு புது டேரக்டரை வச்சு ஷூட் பண்ண போகிறாங்க அந்த வர்மா படத்தை அப்படின்றதாங்க இப்போது இந்த படத்தில் கிடச்சிருக்க ஒரு அப்டேட்டு. சரி, எந்த டேரக்டர் இந்த வர்மா படத்தை ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம கௌதம் மேனன் இல்லை மணிரத்னம். ஸோ மணிரத்னமுக்கு செட் ஆகாது, நம்ம கௌதம் மேனன் இந்த அர்ஜுன் ரெட்டி படமான இந்த வர்மா படத்தை ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.